நண்பர்கள் அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி மாட்டு பொங்கல் மிக ஒரு சிறப்பான பொங்கல். நேற்று சூரியன் பொங்கல் பொறுத்த வரைக்கும் சிறப்பாக முடிஞ்சது. அதேமாதிரி விளையாட்டு போட்டிகளை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதனால் இன்றைக்கி பொழுது வெடிஞ்சது. வெடிஞ்சு பல்லு விளக்கு வெளியே வர பார்த்தா விறகு அடுப்போடு வந்து நிற்கிறாங்க. சரி, இதுக்கப்புறம் நம்ம நேற்று மாதிரி டிலே பண்ணால் கரெக்டாக இருக்காதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி என்ன பண்ணிட்டோம், ஸ்பீடாக குளிச்சிட்டேன். குளிச்சுட்டு வந்து கல்லை எடுத்து போட்டு அடுப்பெல்லாம் ரெடி பண்ணி பின்னாடி கமாண்ட் வரும், அதை கண்டுக்காதீங்க. கடை போட்டு அப்புறம் எங்கள் அப்பா வந்தார், எல்லாம் ரெடி பண்ணார். இது எல்லாமே பொங்கலுக்கு செட் பண்ணியாச்சு. நீங்களாம் அந்த வீடியோ தான் பார்த்துட்ருக்கீங்க பேக் சைடில். டாக்டர் கமலி தலைப்பொங்கல் திருவண்ணாமலை இவங்க சார். அங்கே செலிப்ரேஷனுக்கும் இங்கே செலிப்ரேஷனுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் ஒவ்வொரு மாதிரி கொண்டாடுவாங்க. இங்கே எங்களுக்கு மாட்டு பொங்கல் கொஞ்சம் சிறப்பான பொங்கலாக இருக்கும் மற்ற எல்லா நாளோட. உங்களுக்கு எந்த பொங்கல் மலை சிறப்பாக இருக்குது திருவண்ணாமலையில்? திருவண்ணாமலையில் தைப்பொங்கல் தான். வீட்டில் வீட்டுக்கு முன்னாடி போனாங்க முலா பொங்கல் பார்த்தீங்கன்னா தைப்பொங்கல் தான் அங்கெல்லாம் சிறப்பாக. தைப்பொங்கல்னா சூரியன் சூரிய பொங்கல் தான் ரெண்டாவது நாள் வைப்பாங்க. வீட்டுக்கு முன்னாடியே நாங்கள் வைப்போம். அங்கெல்லாம் பெருசாக காட்டுக்கு போயிட்டு வைக்க முடியாது, அதனால் வந்து வீட்டுக்கு முன்னாடியே வச்சுருவாங்க. பட் வந்து அங்கே திருவண்ணாமலை சைடு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து வீட்டுக்கு முன்னாடி தான் வைக்கிறாங்க மோஸ்ட்லி. அந்த முதல் நாள் சூரியன் பொங்கல் அது உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஆமாம். இந்த மாதிரி நாங்கள் வந்து லாஸ்ட் டைம் யூடியூப்ல தான் உங்கள் சேனல்லாம் பார்த்தோம் மேரேஜுக்கு முன்னாடி. பரவாயில்ல, இந்த டைம் ஆமாம். இதுதான் சாமியாக நினச்சி கும்பிடுவோம் நாங்கள். இது மூணும் ஒரு மூணு தெப்ப குளம் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அங்கே பொங்கல் வருதுல்ல, அந்த பொங்கல் கஞ்சி கொண்டு வந்து இதில் ஃபில் பண்ணுவாங்க. இது ரம்பர மாதிரி ஆறு குளங்கள் கிணறுலாம் வந்து ரம்பி விவசாயிகளோட மனசார இருக்கணுன்றதுக்காக நாங்கள் சாமியாக நினச்சி வழிபடுறது. இதை வழி ஃபஸ்ட்டு இங்கே கும்பிட்டுட்டு தான் இங்கே ஸ்டார்ட் பண்ணுவாங்க பொங்கல் வைக்கிறதுக்கு. எங்கள் ஊரை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா ஒரு 40-50 வீடு இருக்குன்னு வச்சோங்களேன். எல்லாமே அங்கங்கே பக்கத்து நிலத்துக்காரர் ஒரு சில வந்து அவங்க தோட்டத்தை இண்டிவிஜுவலாக வைப்பாங்க. இங்கே ஒரு செக்மெண்ட், இங்கே ஒரு 9 பேர் நினைக்கிறேன். இங்கே ஒரு 9, அந்த மேலே ஒரு 9, அது மாதிரி எல்லோரும் மிங்கிள்ட்டு அங்கங்கே ஒரு குரூப் குரூப்பாக வைப்போம். மதியம் 2 மணிக்கு மேலே தான் திரும்பி இன்னும் ஒன்றாம் மிங்கில் ஆகிட்டு எல்லாம் விளையாட்டு போட்டிகள் அதெல்லாம் வந்து ஸ்டார்ட் ஆகும். பொங்கல் வைக்கிறத விட அந்த புகையில் கஷ்டப்படுறது தான் பெரிய ரிஸ்காக இருக்குது. பயங்கரமாக இருக்குது, இவ்வளோ புகை வருது. புகையில்லாத அடுப்பு வேற ஏதாவது இருக்குமா? ஆ, கேஸா? கேஸா அது ஏதாவது ரூல்ஸ் போட்டாங்கன்னா பரவாயில்லையா, கேஸில் வச்சுக்கலான்ட்டு. நம்மளா உருவாக்குறது தானா? மழை அது பெஞ்சிருந்தா ரூல்ஸ் மாத்திட்டுப்போம். இன்னைக்கு மழை பெஞ்சிருந்தா மழை பெஞ்ச மாதிரி மாத்தல லாஸ்ட் இயர். இந்த அடுப்புல கஷ்டப்பட்டு பொங்கல் வைக்கிறது பெருசு இல்லை. என் கண்ணு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு ரிஸ்க் இருக்கு. ஆனா இவங்க பாருங்க வராங்க பாத்தியா, சும்மா அவங்களா போஸ் கொடுக்குறவங்க எல்லாம் வந்து. அது மாதிரி இல்லைங்க, இந்த அளவுக்கு ரிஸ்க் எடுத்து கஷ்டப்பட்டு பொங்கல் வைக்கிறோம். அது இல்லாமல் இந்த பொங்கலோட இன்னொரு சிறப்பு என்ன தெரியுங்களா? ஒன்லி இங்கே ஜென்ஸ் மட்டும் தான் வைப்போம். ஒரே ஒரு வருஷம் அவங்களோட கஷ்டம் எப்படின்னு நாங்கள் அனலைஸ் பண்ணி பார்க்குறோம். இப்போ தான் புரியுது எங்களுக்கு. இப்போ சான்ஸே இல்லை, கண்ணு தண்ணெலாம் வெளியே வந்துருச்சு. மாமா வாங்க. பொங்கலோ பொங்கல் மாமா எப்படி மாமா பொங்கல் செலிப்ரேஷன் எப்படி, நீங்கள் எப்படி என்ஜாய் பண்ணுறீங்க? என்ன மாதிரி நடந்த நேற்றுலேருந்து பார்த்துட்ருக்கீங்க, உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன, நல்லாயிருக்கா? இதெல்லாம் வித்தியாசமாக தெரியுது எங்களுக்கு. வித்தியாசமாக தெரியுதா? நான் திருவண்ணாமலை. திருவண்ணாமலை மாவட்டம், திருவண்ணாமலை. ரைட்டு. அங்கே இப்படிலாம் கிடையாது, அதெல்லாம் வந்து இப்போ பெண்கள் தான் வைப்பாங்க. ஆ, இங்கே தான் ஏதோ வித்தியாசமாக பண்ணுற மாதிரி பார்க்குறாங்க. இல்லை, அவங்க வருஷம் முழுவதும் கஷ்டப்படுறாங்க. அவங்களோட கஷ்டம் எப்படி நான் உணரணும்ல, ஒரு வருஷமாக அது இந்த ஒரு நாள் அவங்க மட்டும் தான் போதும். ஒரு நாள் அவங்களுக்கு ஃபுல் ஃப்ரீடம். இன்னைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எங்கள் வேலை தான். இன்னைக்கு நாங்கள் தான் பொங்கல். மாதம் ஃபுல்லாக வைங்களே, காலையிலேருந்து கஷ்டப்படுறேன். எரியவே மாட்டேங்குது, நம்மளுக்கு ஒத்துழைப்பே கொடுக்க மாட்டேங்குது அடுப்பு. எதாவது அறிகுறி தெரியுதுங்களா? இதே நம்ம சவுல் வைக்கக்கூடாது, சவுல் வைக்கக்கூடாது. பாரம்பரிய முறைப்படி தானே வைக்கணுங்க. பல போராட்டங்களுக்கு அப்புறம் அந்த பொங்கல் வச்சு முடிஞ்சது. பொங்கல் வச்சதுக்கப்புறம் இதை பார்த்திங்கன்னா எல்லோரும் எடுத்து ஒரே இடத்துல அசம்பிள் பண்ணிவிடுவோம். அசம்பிள் பண்ணதுக்கப்புறம் நான் ஆல்ரெடி சொன்னேன்ல, நான் ஃபஸ்ட்டு காட்டும்போது இதில் வந்து இருக்காது, தண்ணி இருந்திருக்காது. இது வந்து கஞ்சி. நம்ம பொங்கல் வைக்கும்போது இந்த மீதியார் கஞ்சி இருக்குல்ல, இது கரெக்டாக ஃபில் ஆகிட்டு வடிஞ்சு கோடி போகணும்னு சொல்லுவாங்க. அப்போ தான் வந்து இங்கே இருக்கிற ஆறு கோளம் ஏரியெலாம் வந்து நிரம்பி வழின்றது ஒரு ஐதீகம். இது காலங்காலமாக இது ஃபாலோ பண்ணிகிட்ருக்குறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செட் சாரி ஃபுல்லாக ஒன்றா நிற்கிறாங்க. ஒரு கிராமத்தில் ஒரு விஷயம் வந்து எப்படி பரவுது அப்படின்னு நம்ம லைவ் எக்ஸாம்பிளாக இப்போ நம்ம காட்ட போகிறோம். ஒரு விஷயம் நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணால் அது லாஸ்ட்டாக எப்படி போய் முடிய போகுது அப்படின்றத உங்களுக்கு லைவாக காட்ட போகிறேன். ஆ, சத்தம் வரக்கூடாது, சத்தம் இல்லாமல் செய்யணும். ஆ, இப்போ நீங்கள் ஆ
ஏப்பா நான் என்ன பண்ண சூப்பரா பண்றீங்க. உடம்பு வலிக்கு போகுது. கடைசி விஷயமே போய் சேராதுன்னு நினைக்கிறேன். நெஞ்சு வேற வலிக்குதா? அடுத்தது ஆ அடுத்தது வாங்க. விஷயம் வந்து ஆமா ஆமா இல்லை எனக்கு தெரியாது, அவங்க என்ன சொன்னாலும் பண்ணுங்க, மறந்துட்டேன் நான். ஆ ஆ கமலி ஓகேவா ரெடியா? நான் விவாஸ் நீங்க பாத்துருப்பீங்க, நான் ஸ்டார்டிங்ல என்ன சொன்னேன் இப்ப கடைசியில என்ன கமலி என்ன சொன்னாங்க? அஸ்கு புஸ்கு இஸ்கு அஸ்கு புஸ்கு இஸ்கு இல்ல ஆக்சுவலா நான் சொன்னது இதுதான் இருக்கிறது. பாத்தீங்கன்னா தோரண கம்பம் இது, செம்மண் ப்ளஸ் வந்து சுண்ணாம்பு வைப்பாங்க. அது இல்லாமல் இது பார்த்தீங்கன்னா வேப்பிலை பூலாம்பூவு ஆவரம்பூவு இதெல்லாம் இருக்குதுல. இதுக்காக பெரியவர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. குறிப்பாக அருண்மாமா வந்து ரொம்பவே காலையில் 5 மணியிலிருந்து இதுக்காக ஆடா மாடா உழைக்கிறாரு. மக்களுக்காகவும் இந்த மாடுகளின் நன்மைக்காகவும் உழைக்கிறாரு. ஊர் எல்லைக்காக ஒருத்தர் காப்பு கட்டுறாங்க அப்படின்னா அது ஊருக்கு நல்லது, இந்த காப்பு கட்டு பார்த்தீங்கன்னா அது மாடுகளுக்கு நல்லது. பர்டிகுலராக மாட்டுக்கு உள்ள மாடு வந்து இதுக்குள்ளே நுழைஞ்சு போச்சு அப்படின்னா மாடுக்கு அவ்வளோ நல்லதான். மாடு வந்து சுபிட்சமாக எந்த நோய் நொடி இல்லாமல் இருக்கும் அப்படின்றதுல இந்த ஊரோட ஐதீகம். இதுதான் காலங்காலமாக கொண்டாடுறாங்க. இது என்னென்னா பெரியவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு மாட்டை குளிப்பாட்டி ரெடி பண்ணி மேக்கப் பண்ணி அப்படியே கொண்டு வருவாங்க. லேடிஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்கள குளிப்பாட்டி அவங்கள மேக்கப் போட்டுவாங்க. அதே வெறும் செட் சாரியாக இருக்குது. இது பொங்கல் அணைவு ட்ரெடிஷனாக இவங்க ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. எப்பயுமே வருஷம் வருஷம் அவங்க போன வருஷம் லாஸ்ட் இயரும் பார்த்துருப்பீங்க. சரி இந்த டைம் நம்மளும் கொஞ்சம் ட்ரை பண்ணலாமே, இந்த லேடி ஜென்ஸும் கொஞ்சம் ட்ரை பண்ணோம். அதனுடைய விளைவு தான் இந்த பக்கம் நாங்களும் பண்ணியிருக்கோம். ஆமாம் இங்கே நான் வேலை செய்கிறவங்களாம் அங்கங்கே இருப்போம். வேலை இல்லாத வெட்டியாகிறவங்க அப்படி ஒன்றா நின்று ஃபோட்டோ எடுப்பாங்க. இந்த ஃபோட்டோ செக்ஷன் பார்த்தீங்கன்னா அது சாயந்தரம் வரைக்கும் போகணும்னு வச்சுக்கோங்களேன். அவங்கள வச்சு ஒரு ஃபண்ட் இருக்குது. இப்போ தோரணம் முடிட்டோம், அப்புறம் நம்ம மீதி விஷயத்தை நம்ம பேசலாம். நம்ம இன்னைக்கு செத்தா நாளைக்கு பால், நடுவில் எதுக்குடா உனக்கு இந்த ஆட்டம், நடுவில் எதுக்குடா உனக்கு இந்த ஆட்டம், ஓகேவா? ஏமா ஃபர்ஸ்ட் ஆள் யாருப்பா? வாங்க நீங்கள் வாங்க. ஆ இனிமேட்டு ஏ ஃபர்ஸ்ட் ஆள் வாங்க. ஃபர்ஸ்ட் ஆல் லாஸ்ட் ஆளுக்கு இப்போ கான்வர்சேஷன் நடக்க போகுது. ஃபர்ஸ்ட் இவங்க சொல்லிட்டோம். ஆ சொல்லுங்க. இன்னைக்கு செத்தா பால், நாளைக்கு செத்தா ஆட்டம். சரி இல்லை ஆ இல்லை ஒரே நிமிஷம். ஆ நீங்கள் சொல்லுங்க. செத்தா நாளைக்கு பால், நடுவில் எதுக்குடா இந்த ஆட்டம். அப்படியா? ஒரு கிராமத்தில் ஒரு விஷயம் எந்த அளவுக்கு பரவுது பார்த்தீங்களா, எந்த அளவுக்கு வந்து மாற்றி உள்டாவாக பரவுதுன்றது ஒரு சிறந்த எக்ஸாம்பிளாக காட்டிட்டோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மூணு இலை போட்டு படைக்க ஆரம்பிச்சிட்டோம். கால சொன்னில் மூணு தெப்பக்குளம் மாதிரி இந்த நல்லா வலிஞ்சு அப்படி நல்லா உள்ளே அப்சர்வ் ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு பூமி வந்து ஊறி இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. மழை பெஞ்சு இதில் இன்னொரு விஷயம், ஒரு வாழைப்பழம் இருக்கு இல்லையா, இந்த வாழைப்பழத்தை வந்து அப்போல்லாம் பங்காளிங்க வந்து முட்டி போட்டு எடுப்பாங்க. பங்காளிங்க பார்த்தீங்கன்னா அதாவது வீரமான பங்காளிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களாம் வந்து முட்டி போட்டு எப்பயுமே எடுப்பாங்க. இது மாதிரி வந்து எடுக்க ஒரு காலங்காலமாக போட்டியாக இருக்கும். ஆனால் எப்பயுமே நாங்கள் தான் ஜெயிப்போம்னு வச்சுக்கோங்களேன். எங்கள் பங்காளி மாதிரி தான் அண்ணா ஜெயிச்சவங்களே இதே மாதிரி தான். இது எங்களை எதிர்த்து இதில் விட்டு கொடுக்குறதெல்லாம் இல்லை. நாங்கள் எல்லா வருஷமும் இது வரைக்கும் 60 வருட காலமாக நாங்கள் ஜெயிச்சிட்டே இருக்கிறோம். அவங்க யாரும் இது வரைக்கும் பக்கம் நெருங்கினது கூட இல்லை. இதில் வச்ச பொங்கல் நீங்கள் பார்த்துருப்பீங்க, கஷ்டப்பட்டு அந்த பொங்கலை சாதம் எடுத்து கம்ப்ளீட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் எடுத்து வைப்போம். இப்போ இதை பிசைஞ்சு பிரசாதமாக ரெடி பண்ணி மாட்டுக்கு கொடுக்க போகிறோம். அந்த மாதிரி நல்லா பிசைஞ்சாச்சு. வாழைப்பழம், வெல்லம், நெய், சாதம், ஒரு தயிர், நெய், திராட்சை எல்லாமே போட்டு முந்திரி திராட்சை ஆமாம்
தங்க பஸ்மம் மாடுக்கும் நல்லது மனிதனுக்கும் நல்லது. மனிதன் சாப்பிட்றோம் இல்லையா, மாடு நல்லா சாப்பிடுவோம். இந்த டைம் வந்து எங்களுக்கு ரொம்ப நல்ல காலமாக இருந்திருக்கு. ஏமா இது சூப்பராக நல்ல காலமாம்மா, எப்படி அம்மா நல்லா பூ வந்திருக்கு. அந்த பூ மலர்ற மாதிரி எல்லாரோட வாழ்க்கையும் இந்த டைம் வந்து மலர போகுது மாமா. எப்பயுமே இது வரைக்கும் 60 ஆண்டு காலமாக எங்கள் பங்காளி தான் எடுத்துருக்குறாங்க, அதை எடுத்து வீடியோவும் இருக்கு. வாயில் எடுக்கணும் இது. இது வந்து வருஷ வருஷம் விளையாடுற விளையாட்டு தான் இது. ரைட்டு, பூ பாருங்க எந்த அளவுக்கு வந்திருக்கு. ரொம்ப நல்ல விஷயம்தான் இது. ஆ, பயங்கரமாக பிசையிறாங்க, பிசைஞ்சிட்டே இருக்காங்க, இன்னும் ஃபுல்லாக பிசையில. ஏமா இன்னும் கட்டி கட்டியாக இருக்குது. சூடாக இருக்கா, சூடாக இருக்கா. ஃபஸ்ட் மாடுக்கு ஃபஸ்ட்டு கொடுத்தாச்சு, அந்த மாடு சாப்பிட்றதை பார்த்துருப்பீங்க. இன்னும் அடுத்த செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா விளையாட்டு போட்டி தான். அந்த விளையாட்டு போட்டி நம்ம அடுத்து ஈவினிங் மேலே பார்க்கலாம். இப்போதைக்கு இந்த இது முடிஞ்சது, அடுத்து மாடு ஓடுறது மட்டும் தான். அதை நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவை பார்க்க போகிறேங்க. மீண்டும் நம்ம இன்று மாலை அல்லது நாளை கரிநாளில் நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள்.